தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பும் இணைந்து ஒரு கூட்டறிக்கை இன்று வெளியிட்டுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை முதல் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகள் மூடப்படும் என்று வரும் செய்திகள் உண்மையல்ல எனவும், மே 30 செவ்வாய்க்கிழமை அன்று வழக்கம் போல தமிழகத்தில் உள்ள திரையரங்குகள் இயங்கும் என்றும் திரைப்பட காட்சிகள் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆர். பன்னீர்செல்வம், சென்னை நகர திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அபிராமி ராமநாதன், கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரும், மதுரை ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை மாவட்ட திரையரங்குகளின் உரிமையாளர் சங்கத்தின் கௌரவ தலைவருமான திரு திருப்பூர் சுப்பிரமணியம், திருச்சி தஞ்சாவூர் மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்களின் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு ஜோசப் பிரான்சிஸ், திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு பிரதாப், வட ஆற்காடு, தென் ஆற்காடு, பாண்டிச்சேரி மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஜி. சீனிவாசன், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு தலைவர் திரு ஆர். செல்வின்ராஜ் ஆகியோரின் கையொப்பத்துடன் இந்த கூட்டறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள், சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அருள்பதி தலைவர் ஜெயக்குமார் செயலாளர், கோயம்புத்தூர் ராஜமன்னர் தலைவர் சிவராமன் செயலாளர், மதுரை ஆர். செல்வின்ராஜ் தலைவர், ஷாகுல் அமித் செயலாளர், மணிகண்டன் திருநெல்வேலி செயலாளர், ரவிச்சந்திரன் செயலாளர் திருச்சி, பாலாஜி தலைவர் வேலூர், தலைவர் முருகேசன் சேலம், தலைவர் லோகு பாண்டிச்சேரி, தலைவர் பாலாஜி வட ஆற்காடு, செயலாளர் டில்லி பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.